ஒப்படைப்பு ஆறாம் வகுப்பு தமிழ் அலகு இரண்டு பகுதி ஆனா ஒரு மதிப்பெண் வினா. ஒன்றாம் கொஸ்டின் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ரெண்டாம் கொஸ்டின் வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வெண்மை பிளஸ் குடை. மூணாம் கொஸ்டின் கிணர் என்பதை குறிக்கும் சொல் கேணி. நாலாம் கொஸ்டின் நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நில ஒளி. அஞ்சாவது கொஸ்டின் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வேதி பிளஸ் உரங்கள். ஆறாவது கொஸ்டின் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நன்மை பிளஸ் மாடங்கள். ஏழாவது கொஸ்டின் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. எட்டாவது கொஸ்டின் வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம். ஒன்பதாவது கொஸ்டின் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். பத்தாவது கொஸ்டின் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இயற்கை போற்றத்தக்கது ஏன்? கதிரவன் மறைந்ததும் காரிருள் சூழ்ந்து விடுகிறது. அப்போது நிலவு தோன்றி ஒளி உமிழ்கிறது. இருள் அகன்று செல்கிறது. நிலவின் பால் போன்ற குளிர்ந்த வெண்ணிற கதிர்கள் உயிர்களை இன்பத்தில் ஆழ்த்துகின்றன. வெண்ணிலிருந்து விழும் மழை அமுதம் போன்றது. அதனால் பயிர்கள் தழைக்கின்றன. பல உயிர்கள் பிழைக்கின்றன. இயற்கை இவ்வாறு நன்மைகளை நல்குவதால் அது போற்றத்தக்கது. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக. காணி காணி, கேணி கீற்று, பத்து பக்கம், முத்து முன்பு. அதாவது முதல் எழுத்து ஒன்று போல வாரதான் மூனை சொற்கள். பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. சாண்டியகோ குறித்து உங்கள் கருத்து யாது? சாண்டியகோ வயது முதிர்ந்த மீனவர். தினமும் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வருவது அவரது தொழில். தொடர்ந்து 84 நாட்களாக அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. அதனால் அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர். அவருக்கு மீனே கிட்டாது என பலரும் இகழ்ந்து பேச தொடங்கினர். அவருடன் கடலில் மீன் பிடிக்க வந்து கொண்டிருந்த மனோலின் எண்ணம் சிறுவனுக்கு தந்தை சாண்டியகோவுடன் கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிட்டாது என்று முடிவு செய்து அவனை வேறு படகுக்கு மாற்றிவிட்டார். இந்த நிலையிலும் மெய்வருத்தம் பாரார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் என்னும் பாட்டிற்கு இணங்க சாண்டியகோ மனம் தளராது தாம் மட்டும் தனியாய் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார். அதன் பயனாய் எவரும் பிடித்திராத ஒரு பெரிய மீனை பிடித்துவிட்டார். கர்மமே கண்ணாக கொண்ட மிதியவர் தம் முயற்சியை கைவிடாது போராடி வெற்றி பெற்றார். எழுத்துக்களுக்கு தொடக்கமாய் அமைவது எது? எழுத்துக்களுக்கு தொடக்கமாய் அமைவது ஆ அகரமாகும். சிந்தனை வினா. பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. பறவைகளை நாம் நேசிக்க பழக வேண்டும். ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கலாம். உயிரினத்தில் அன்பு வேண்டும் என்றும் காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்றும் பாடிய பாரதியைப் போல் நாமும் அவற்றோடு அன்புடன் உறவாட வேண்டும். காக்கைக்கு உணவளிப்பதை நம் முன்னோர்கள் வழக்கமாய் கொண்டிருப்பதைப் போல சிற்றுக்குருவிகளுக்கும் உணவளித்து மகிழ வேண்டும். வீட்டைச் சுற்றி செடி கொடிகளும் மரங்களும் வளர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும். செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். பறவைகள் கட்டும் கூடுகளை கலைத்து விடாதிருக்க வேண்டும். பறவைகளுக்கென காப்பகங்கள் ஏற்படுத்தி அவை வாழ வழி செய்து தரலாம். பகுதி ஈஎன்ஆ கொஸ்டின் செயல்பாடு. சாண்டியகோவை போன்று உனக்கோ அல்லது உன்னை சார்ந்தவர்களுக்கோ சவாலாக இருந்த ஒரு நிகழ்வை அரைப்பக்க அளவில் எழுதுக. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல
அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்புக்குரிய இன்சுவை. அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களை. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவிருக்கிறதா? நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன், அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை. அன்புடன், இன்சுவை.